வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் செப்டம்பர் 5 மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டனில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி சுகாஷ் யத்திராஜ். 38 வயதான சுகால் உத்தரப்பிரதேச கௌதம் புத்தநகர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வருகிறார். பாராலிம்பிக்ஸ் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி சுகாஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி செல்ல 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதுமலையில் முன்கூட்டியே துவங்கிய யானை சவாரி, மகிழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் ஆரவாரம். அடுத்ததாக, அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 6156 ஆசிரியர் மற்றும் பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகள் தொடர் பணி நீட்டிப்பு வழங்கி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலர் காகர்லா உஷா அரசாணை வெளியிட்டுள்ளார். கல்வி உபகரணங்கள் கொள்முதல் குறித்து பள்ளி கல்வித்துறை முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. வளர்ப்பு யானைகள் பற்றிய விவரங்களை வீடியோ பதிவாக தயார் செய்ய தமிழக வனத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 1.71 அடி உயர்வு, விவசாயிகள் மகிழ்ச்சி. வா போ வடா போடா என மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது என்று போலீசாருக்கு கேரள நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. ஸோ இது வந்து வயசை கூட பார்க்காம வந்து அவங்க இஷ்டம் போல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து கோர்ட்டு இந்த உத்தரவு போட்டிருக்கு, டிஜிபிக்கும் உத்தரவு போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நடக்குங்கிறீங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுகவினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று நாடு முழுவதும் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பல மாவட்டங்களில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, பரிசோதனை தீவிரம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.